எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் பேச போறது வந்துட்டு தமிழ்நாடை பத்தி அறிஞ்சிட்டு இருக்க நம்ம டாக்டர் ஆக வேண்டிய அனிதாவை பத்தி. ஸோ அனிதாவை பத்தி நான் பேச போறது, அவங்கள நம்ம சிஸ்டம் கொன்னுடுச்சுங்கிறதோ இல்ல உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சு அவங்க எப்படி இறந்தாங்கிறத பத்தியோ இல்ல. ஸோ இப்போ நீங்க எல்லாரும் அவங்களுக்காக போராட முன் வந்திருக்கீங்க, அது ஒரு நல்ல ஸ்டெப் ஆக்சுவலி. அதுக்காக உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பட் நீங்க எதை நோக்கி போராடணுங்கிற ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். என்னன்னா, நீட் தேர்வை கம்ப்ளீட்டா ரத்து பண்ணிட்டாங்கன்னா அதுல எனக்கும் சந்தோஷம்தான். பட் அப்படி நடக்க முடியலன்னா நீங்க அட்லீஸ்ட் எதுக்காக போராடணும்னா, ஆந்திர பிரதேஷ்ல வந்துட்டு 1974ல 371D ஒரு கான்ஸ்டியூஷன் ரைட்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு. அதனால என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு இந்த நீட் தேர்வு வச்சதுனால பெரிய பாதிப்பு எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு வந்து அந்த 371D அந்த ஆர்டிகல் என்ன சொல்லிருக்காங்கன்னா, அவங்களோட அந்த மண்ணில் பிறந்தவங்களுக்கு தான் அங்கே உள்ள மெடிக்கல் சீட்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சீட்ஸ், மற்ற கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணுறதுக்கான முதல் உரிமை இருக்கு. 85% இடங்களை, இட ஒதுக்கீடுகளை அவங்க ஸ்டேட்ல உள்ள பசங்களும் அவங்க ஸ்டேட்ல உள்ள பொண்ணுங்களும் மட்டும்தான் ஃபில் பண்ண முடியும். வேற ஸ்டேட்லேருந்து உள்ளவங்க யாரும் அங்கே உள்ள நுழைஞ்சு படிக்க முடியாது. வெறும் 15% சீட்டு மட்டும்தான் மற்ற மாநிலங்கள்லேருந்து வர பொண்ணுங்களோ பசங்களோ ஃபில் பண்ண முடியும். ஸோ அதனால அவங்க நீட் தேர்வு வச்சாலும் அவங்க ஊர்லயே பிறந்த ஸ்டூடெண்ட்ஸால மட்டும்தான் அந்த இடத்த வந்து நிரப்ப முடியும். ஸோ அப்படின்னா என்ன ஆகும்னா, அவங்களுக்கு 7000 மெடிக்கல் சீட்ஸ் வந்து அவங்க ஸ்டேட்லயே பிறந்த வளர்ந்த பசங்களுக்கு 7000 மெடிக்கல் சீட்ஸ் இருக்கு. வெறும் 1500 சீட்ஸ் தான் மற்ற மாநிலத்திலிருந்து வந்தவங்களால ஃபில் பண்ண முடியும். ஸோ நீட் தேர்வு இருந்தாலும் அவங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. இப்பவும் அந்த சட்டம் வந்து அமல்ல தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு நீட் தேர்வுனால இப்பவும் எந்த பாதிப்பும் கிடையாது. வெறும் 1500 சீட்ஸ் மட்டும் தான் வந்துட்டு மற்ற ஸ்டேட்ல இருந்து வரவங்களால ஃபில் பண்ண முடியும் அவங்க ஸ்டேட்ல. ஸோ அட்லீஸ்ட் நம்மளால நீட் தேர்வை கம்ப்ளீட்டா நம்மளால ரத்து பண்ண முடியாட்டி கூட, நம்மளால இந்த அமெண்ட்மெண்ட், இதை மாதிரி ஒரு கன்ஸ்டியூஷன் ரைட்டையாவது நம்ம வந்து ஏற்றி ஆகணும். ஒரு பிரசிடென்ட் இதை வச்சு நீங்க எப்படி ஜல்லிக்கட்டுக்காக போராடி நீங்க ஒரு அமெண்ட்மெண்ட் நம்ம ஸ்டேட்டுக்கு மட்டும் ஜல்லிக்கட்டு தடை இல்லாம நடத்த கொண்டு வந்தீங்களோ, அதை மாதிரி இதுலயும் நம்மளால ஒரு எக்ஸெம்ஷன் வாங்க முடியும். ஏன்னா ஏற்கனவே ஒரு ஸ்டேட் இதுக்கு எக்ஸெம்ஷன் வாங்கியிருக்காங்க. ஆந்திர பிரதேஷ்னு இருக்கும்போது 1974ல அவங்க வாங்கிட்டாங்க இதை. ஸோ இப்போ ஆந்திரா அண்ட் தெலுங்கானா ரெண்டு ஸ்டேட்ஸுக்கும் இந்த எக்ஸெம்ஷன் இன்னும் இருக்குது. ஸோ அதனால அவங்களோட மாநிலத்தில் பிறந்து வளர்ந்த 85% சீட்டுகளை அந்த மாணவர்கள் மட்டும்தான் ஃபில் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட்டை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா நம்மளோட மெடிக்கல் சீட்ஸும் பாதுகாக்கப்படும். அதுலேயும் 85% நம்மளோட மாநிலத்தில் பிறந்த வளர்ந்த மாணவர்களே அந்த 85% சீட்ஸையும் ஃபில் பண்ணிடுவாங்க. வெறும் 1500 சீட்ஸ் மட்டும்தான் மற்ற மாநிலத்திலிருந்து வந்தவங்களுக்கு போகும். ஸோ கம்ப்ளீட்டா நம்ம எல்லாத்தையும் விட்டு கொடுக்கறத விட இது கொஞ்சம் மேலானதுன்னு எனக்கு தோணுது. உங்களால கம்ப்ளீட்டா நீட் தேர்வை ரத்து செய்ய முடிந்தால் அதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை முடியலன்னா இந்த மாதிரியாவது ஒரு கான்ஸ்டியூஷன் நம்ம இயற்றிட்டோம்னா நம்மளால குறைந்தபட்சமாவது அதை குறைக்க முடியும். வெளி மாநிலத்திலிருந்து வர்றவங்களை குறைக்க முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம நோக்கி போராடணும். நம்ம எதுக்காக போராடணும்னே தெரியாம நம்ம போராடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்றேன். மற்றபடி உங்களோட போராட்டத்தை தொடர்ந்து பண்ணுங்க. தயவு செஞ்சு இதை கைவிட்டுடாதீங்க. போலீஸோட அராஜகத்துக்காகவோ இல்லை பொலிட்டிஷியன்ஸ் பயமுறுத்துறதுக்காகவோ தயவு செஞ்சு நிறுத்திடாதீங்க. எல்லா ப்ரொட்டஸ்ட் மாதிரியும் இதுவும் போயிடக்கூடாது. அனிதாவோட சாவுக்கு கண்டிப்பா ஒரு நீதி கிடைக்கணும், அது கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. தயவு செஞ்சு உங்க போராட்டத்தை கைவிட்டுடாதீங்க. போலீஸ் தயவு செஞ்சு எங்க கூட போராடுங்கன்னு கேட்கல. போராடுறவங்கள தடுக்காதீங்க, அவங்க மேல தடியடி பண்ணாதீங்க. பிகாஸ் நாளைக்கு இந்த நீட் தேர்வு இன்னும் ரத்தாகாம இருந்ததுன்னா நாளைக்கு உங்களுக்கு உங்களோட குழந்தைங்களை நீங்க காமிக்க ஒரு நல்ல டாக்டர்ஸ் இல்லாம போகலாம். நீங்க எவ்வளவுதான் பணம் கொடுத்தாலும் உங்களுக்கு உங்க குழந்தைங்களை காமிக்க ஒரு பீடியாட்ரிஷியன் இல்லாம போகலாம். உங்க ஒய்ஃப்க்கு உங்க தங்கச்சிக்கு ஒரு நல்ல கைனகாலஜிஸ்ட் இல்லாம போகலாம். அப்படி ஒரு நிலைமை வரலாம். நீங்க காசு கொடுத்தாலும் உங்களுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்காத ஒரு நிலைமை வரலாம். இது வெறும் மாணவர்களுக்கான பிரச்சனை மட்டும் கிடையாது. நம்மளோட மருத்துவ வசதிகள் நாளைக்கு நமக்கு இப்போ இருக்கிற மருத்துவ வசதிகள் பூர்த்தியா இல்லாம போயிடலாம். அதனால தயவு செஞ்சு நீங்க ஒத்துழைக்காட்டியும் பரவாயில்ல, அவங்களை தயவு செஞ்சு தடுக்காதீங்கன்னு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.